தோல் நோய்களிலேயே ரொம்ப காமனாக ரொம்ப வெகு ஜனங்களுக்கு மிக அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை வந்து பூஞ்சை தொற்றுகள் தான். இந்த பூஞ்சை தொற்று பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி நேரடியாக படாத அக்கிள் பகுதியில் அரையடுக்கு பகுதியில் பெரும்பாலும் இருக்கும். இதை தவிர உடல் முழுக்க கூட வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த அரையடுக்குகளில் அக்கிளில் வர்றத சீனியா குரூரிஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மேலே தேமல் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து அதை வந்து வழக்குகளில் வந்து தேமல் வர்றதை கொண்டாடுற கூட்டமும் இருக்காங்க. நல்ல அழகு தேமல் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம். ஆனால் ஆக்சுவலாக அது அழகெல்லாம் கிடையாது, அது ஆரோக்கிய குறைவு தான். அது வந்து டீனியா வெர்சிகோலான்னு அப்படிம்பாங்க, மேலே எல்லாம் வரக்கூடியது. இதே மாதிரி தலையில் கூட வரும் அந்த டீனியா கேபிட்டாலிஸ்மாங்க. எந்த இடத்துல வருதோ அதை பொறுத்து அதுக்கு பேர் உண்டு. இந்த பூஞ்சைகள் எல்லாமே வந்து என்னென்னா, நம்ம பூஞ்சை கொல்லிகளை நேரடியாக அது மேலே வந்து களிம்புகளாக போடும்போது ஒரே நாளில் ரெண்டு நாளில் மாறிடும். ஆனால் அடுத்த மூணாவது நாள் ஒரு அந்த மருந்தினுடைய வீரியம் குறைந்த 6 மணி நேரத்தில் மீண்டும் அந்த பூஞ்சை வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இதை வந்து வெறும் வெளியே பூஞ்சை கொல்லி போடுறதுனால மட்டும் இதுலேருந்து வெளியே போயிட முடியாது. நம்மளுடைய ஃபஸ்ட்டு திங் வந்து நம்மளுடைய ஹைஜீனிக்காக சுகாதார நிலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல சிறு குழந்தை முதலே நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போதிலிருந்தே வந்து அரை இடுக்குகளை நல்லா சுத்தம் செய்வதை வந்து பழக்கி கொடுக்கணும். இது ஒன்று. வெப்ப நாடுகளில் வாழக்கூடிய பகுதியில் இருக்கவங்களுக்கு வேர்வையினால் அந்த இடத்துல வேர்வையும் அழுக்கும் கூட வந்து சூரிய ஒளியும் படாத இந்த மூன்று நிகழ்வுமே பூஞ்சை வளர்வதற்கு மிக வசதியான இடம். அதனால் வந்து நம்ம வெறும் மருந்து போடுறதோட நிற்கக்கூடாது. 2 மணி நேரம் குளிக்கிறது, அதுக்கப்புறம் அதில் ஈரத்தன்மை நிறைய இல்லாதபடி வந்து நல்லா உலர வைத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து இந்த மாதிரி பூஞ்சை களிம்புகளை போடலாம். சீமை அகத்தி அப்படின்னு ஒரு செடி இருக்கு, சாதாரணமாக நல்லா கொன்றை பூ மாதிரி மஞ்சள் கலரில் கொத்து கொத்தாக அழகாக பூக்கக்கூடிய பூ தான் சீமை அகத்தி. இந்த சீமை அகத்தினுடைய இலையிலிருந்து ஒரு களிம்பு தயாரிப்போம் நாங்கள் சித்த மருத்துவத்தில். அந்த சீமேகத்தி இலைச்சாறு அந்த சாறை கொண்டு தயாரிக்கக்கூடிய களிம்பு முழுமையாக இந்த பூஞ்சையை வந்து விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை. அந்த களிம்பை வந்து நம்ம தொடர்ந்து போடலாம். மேலுக்கு வந்து நலுங்கு மாவு பொடி அப்படின்னு சொல்லி வீடுகளில் செய்வாங்க. பாசிப்பருப்பு, பாசிப்பயிறு, கோரக்கிழங்கு, கிச்சிலி கிழங்கு, சந்தனத்தூள், உலர்ந்த சீமேகத்தி பொடி, கருஞ்சீரகம், வேப்பலத்தூள், இதெல்லாம் சேர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிப்பாங்க. சில பேர் கார்போ அரிசி கூட சேர்ப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுப்பாங்க. இந்த பொடி தான் அந்த காலத்து நம்ம சோப்பு, அந்த காலத்து குளியல் சூரணம். இந்த பொடியை இன்றைக்கும் நம்ம தயாரித்து ஒரு கண்ணாடி பாட்டில் வச்சு நம்மளுடைய குளியல் அறையில் அதை வச்சு கொள்ளலாம். இந்த பொடியை வைத்து நல்ல அரையடுக்குகளை தேய்த்து குளிக்கும் போது அந்த தோலில் இருக்கக்கூடிய பூஞ்சை போகிறதோடு மட்டும் இல்லாமல் மீண்டும் அதில் பூஞ்சை வராத அளவுக்கு நமக்கு வந்து அந்த இடத்துல நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும். இன்னொன்று, இந்த தொற்று பூஞ்சையை நம்ம முழுமையாக போக்குறதுக்கு முன்னாடி அடிக்கடி இது வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா நமக்கு இரத்த சர்க்கரை அளவு கூட இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்து கொள்ளணும். பெரும்பாலும் சர்க்கரை நோயாளிகளுக்கு இது திரும்ப திரும்ப வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில சர்க்கரை நோயாளிகளை தனக்கு சர்க்கரை நோய் இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதே வந்து இந்த கை எடுக்கல அக்கிள் பகுதியில் வரக்கூடிய ஃபங்கஸை வச்சு தான் ஓஹோ இவருக்கு சர்க்கரை இருக்கும்னு சோதிச்சு பார்த்தா அவருக்கு சர்க்கரை நோய் இருக்கிறத கூட கண்டுபிடிக்கலாம். அதனால் தொற்று நோய், பூஞ்சை தொற்று நோய்களை பொறுத்த மட்டும் இல்லை, புறப்பூச்சி மட்டும் பத்தாது, உள்ளுக்குள்ளே அவருடைய நோய் எதிர்ப்பாற்றல் கூட்டும்படியாக நல்ல கசப்பான உணவுகளை எடுத்துக்கிறது, மிளகு நிறைய சேர்த்து கொள்வது, அதிகம் இனிப்பை சேர்த்து கொள்ளாமல் இருக்கிறது, இது எல்லாமே அவர்களுக்கு மீண்டும் இந்த பூஞ்சை தொற்று வராமல் தடுக்க உதவும்.